வணக்கம் கடக ராசிக்காரர்களே, இது உங்களுக்கான பதிவு. இதனை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள். புனர் பூசம் நான்காம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம். கடக ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும். பண வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் வரலாம். எதிர்ப்புகள் விலகும். வயிறு சம்பந்தமான தொல்லைகள் வரலாம். எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகும். எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படும். புதிய நபர்களிடம் நட்பு உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாக்க வைத்து நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எதிரிங்களை இயங்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்கவும் முடியும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றி விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள். ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாது அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும். எனினும் மனம் தராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள். கடின வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். பயணங்களால் நன்மைகளும் உண்டாகும். கவனமாக பேசுவது அவசியம். உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதகரமாக பிரச்சனைகளை உண்டாக்கலாம். பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும். மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணும் காலம். கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலம் இது. வேலை பிரச்சனைக்காக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் அனுகூலம் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பார்கள். அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வார்கள். முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் நீங்கும். கல்வி பற்றி கவலை அதிகரிக்கும். திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும். புனர் பூசம் இந்த ஆண்டு குடும்பத்தில் சகஜநிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். பூசம் இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்நோக்கி இருக்கும் சவால்களையும் ஒழிப்பீர்கள். ஆயில்யம் இந்த ஆண்டு சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலமும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகள் மாறும். அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பரிகாரம் அதிபரசக்திக்கு வேப்பிலை மாலை அணிபவித்து தீபம் ஏற்றி வணங்க போட்டிகள் விலகும். மனதைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறை சந்திரன் சுக்கிரன், தேய்ப்பறை சந்திரன் சுக்கிரன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்கள் சேனலை